என்ன விலையாக அம்மா வந்தீர்களுக்கு எதற்காக வந்தாய்? அம்மா வேண்டும் உனக்கு? நீ நினைப்பது தவறு. நான் நினைப்பது தவறா? அந்தவருக்கு மட்டும் தாய் அல்ல, உனக்கும் நான் தான் தாய். நான் தான் உன் தாய். வேடிக்கையாக இருக்கிறதம்மா, விசித்திரமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் பஞ்சடித்து போய்விட்டது. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து வேலை தென்னாவது தாய்மார்கள் அனைத்து வேலையுமே என்னை மகன் பாசத்தோடு தான் வருகிறார்கள். அதிலும் நீங்களும் ஒரு தாயாக ஏற்றுக்கொள்கிறீ. ஆனால் நீ என் தாய் என்று கூறுகின்றீர்களே, எந்த வகை நியாயம்? உண்மையாலும் ஆடு நடைகிறது என்று ஓடாய் உடையற்ற கதையாக பேசுகிறது அம்மா. காரியத்துக்காக வந்தாயம்மா? உன் தாய், உன் தாய் என்பதற்கு நிரூபிக்கத்தான் வந்தேன். என் தாய் என்று எந்த ஆதாரத்தை வைத்து என் மகன் என்று கூறுகிறீர்? நானே தாய் என்று கூறுகிறாய் எப்படி அம்மா? அம்மா கிட வேண்டாம், உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னால் என்ன உதவி செய்கிறேன். எதற்காக வந்தீர்கள்? என்ன உதவி வேண்டும் கேளுங்க. என்ன உதவி வேண்டுமோ உனக்கு உதவி செய்கிறேன். உதவி செய்கிறேன், என்னை மன்னித்துவிடு என்கிறார். உண்மைதான். என்ன வேண்டும்? உன் உள்ளத்தில் எவ்விதமான வஞ்சகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். என் மீது சந்தேகம் கொள்ளாதே. உண்மையாரும் உன் தாய் நான் தான். உன்னுடைய மக்கள் தான் எனக்கு தாயன்னு கூறுவது சரிதான். நான் அதற்கு ஒரு பகுதி பரிச்சை செய்கிறேன்மா. அந்த பரிச்சை சாதாரணமான பரிச்சை கிடையாது, அதுல எண்ணற்ற தாய்மார்கள். அந்த பரிச்சையை வெல்ல அடைப்படைக்கு உயிருக்கு பயந்து ஓனாய் போல் ஊஞ்சலிட்டு ஓடிவிட்டாலும் ஓங்கார கோச்சலிட்டு உன்னை போல் உன்னையும் பல பேர்கள் நான் தான் தாய் என்று வந்தார்களா? உண்மை, உண்மை. என்ன செய்ய, என்ன செய்ய? எடை பெற்றாலே என் தாய். அந்த கல்லஞ்சக்காரி எடை பெற்று ஆகாத பிள்ளை என்று ஆத்தில் விடுகிற போது தன் முந்தான சீலையாக நாகப்பட்டாடக்குரியானது சிலையை கிழித்து அந்த போலியில வைத்து அனுப்பினார். அதை எடுத்து என் அங்கு நாட்டிலே அது ஒரு பொக்கிசமாக வைத்து நான் காலை மாலை தவறால் படிக்க அரங்க பூஜையை பூஜை மண்டபத்தில் வைத்து பூஜை செய்து விடுக்கிறேன்மா. என்னை பெற்ற தாயாக இருந்தார். தாய்ப்பாசத்திற்காக அந்த நாகக்குறி பட்டாளை எடுத்து ஆடைய அனைபடியாக அவர் மீது நெருங்கி சென்றார். அக்னி சோழிவனம் சுட்டேரிக்கும். அதற்காக அந்த அக்னிக்கு இரையாக்கியுடன் தாய்மார் தப்பி உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார்கள். பாவம், உன்னுடைய வந்தவர்களுடைய பரீட்சைக்கு பயந்து ஓடினார்கள். உண்மைதான். நீ அந்த மாதிரி போயிருவேன், நீ நம்ம இல்ல போயிருங்கிற பாண்டவர் தான் எனக்கு பகைவர்கள் அம்மா. கண்ணா, என் மீது சந்தேகம் கொள்ளாதே. உன் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கொள். அம்மா மீண்டும் கூறுகிறேன், உன் பிள்ளைகள் தான் எனக்கு பகைவர்கள். நீ என்ன செய்வாய் பாவை? ஏன் உடைய பரிசு கீரியாகி அநியாயமாக பசுமையமாக இருந்து போய் விடுவாய்? போய்விடு. தாயாக இருந்தால் உயிரோடு இருப்பேன். மற்ற தாயாக இருந்தால் இந்த நாகூரி பட்டாடியால் நான் அக்கறை புஸ்தமாகி விடுகிறேன். என் கரத்தால் மனிதன் அம்மா வீணாக சந்தேகம் வேண்டாம். உன் என்ன எதுவாக செய்ய அப்படியா? Thank you.
விட்டாய். ஒரு ஈயரும்பு கூட அந்த பறக்கக்கூடிய பட்டி பட்டி பறந்து பறந்துகள் கூட காக்கா குஞ்சு கருங்குஞ்சா தன் குஞ்சு கொண்டு என்று அந்த குஞ்சுகளுக்கு இறைதியடைந்த குஞ்சினுடைய வயிறு நிரப்பிவிட்டுதான் அந்த பறவைக்கு இறுதியோடு செல்வான் தாயே. அந்த நிலையிலும் கூட மணிக்கு ஏனப்பா என இப்படி செய்வான்.